ஓபன் பண்ணதுமே பவானியோட ஸ்மால் ஏஜ் போட ஜேடி எப்படி மாசா காட்டலாம் டைரக்டர் தேட ஒரு வழியா விஜய் சேதுபதி வளர்ந்துட்டாரு ஜேடியை தூங்கி எழுந்துட்டாரு. தளபதி ஃபேண்ட்டை தூக்கி போடுறது மேனரிசமாக வைக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஜேடி பின்னாடி நிற்க மாளவிகா மோகனை காட்டி என்ன திக்க வச்சுட்டாங்க. வாத்தி கதை சொல்கிறேன்னு பீலாவாக விட்டு தள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எலெக்ஷன் வேணும்னு சொல்ல எலெக்ஷனில் வந்துச்சு ஃபைட்டு. அதோட ஜேடி வேலைக்கு அடிச்சிட்டாங்க ரிவிட்டு. ஜேடியை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் போட அவர் அங்கே போய் குட்டி ஸ்டோரின் டான்ஸ் ஆட ஸ்மூத் மூவிங் தான் இப்போ வரைக்கும். ஒரு நாள் நைட்டு ஜேடி ஃபுல்லாக சரக்கு எடுத்து குடிக்க அந்த டைமில் ரெண்டு பசங்க வாத்திக்கு ஃபோன் அடிக்க இதை கண்டுபிடிச்ச விஜயசேதுபதி தான் வில்லங்கிறத காட்ட அந்த ரெண்டு பசங்களுக்கு ஒன்று ஃபேனில் மாட்ட அப்போ மியூசிக் போட்ட அனிருத்துக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். சேடான ஜேடி இனிமேல் குடிக்க மாட்டேன்னு சொல்ல பவானிட்ட காட்டுற பாரு என்னோட தில்லுன்னு கெட்டப்ப மாற்றினது மட்டும் இல்லாமல் ஜெயிலோட செட்டப்பையே மாற்றிட்டார். அடங்காம சுத்தின அர்ஜுன்தாஸ் எப்படியாவது அடக்கணும்னு ஆடினார் கபடி மேட்ச்சை அப்போ போட்டார் பெருசாக ஒரு ஸ்கிராட்சை. பவானி அறிவுரையை நெருப்புக்கொழி கதையை சொல்ல ஜேடி அங்கே பவானி ஆளுங்களை அடிச்சு தள்ள அந்த வாத்தி மண்டிக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கான்னு சொல்லி பவானி காண்டாயிட்டாரு. பவானி யாருன்னு பார்க்கலான்னு ஜேடி போக அப்போ பவானி கழுத்திலே பேனா வச்சு பெரிய சீன் ஆக என்ன ஏன்டா கடுப்பு ஏத்தின வாத்தி இப்போ உன் கூட இருந்தவங்களாம் சாவ போறானுங்க பாரு லாரி ஏத்தி அப்படின்னு சொல்லி கெத்தா சாவிச்சாரு. ஜேடி எனக்கு கோடி பேர் இருக்கங்கடா வெளில தான் உன்னை குத்தி கொள்ளுவண்டான்னு சொல்ல பவானியை மட்டடிக்கிறதுக்கு மஜாவா கிளம்புனாரு. அடுத்த சீனில் வாத்தி பந்தவா காரை ஓட்ட ஆண்ட்ரி அம்பு எடுத்து சீனு காட்ட கிளைமேக்ஸ்க்கு ரெடி ஆகிக்கோங்க. ஒரு வழியா ஜேடியும் பவானியும் போட்டாங்க ஃபைட்டா அது வேற லெவல் வெயிட்டு. வாத்தி அடிச்சிட்டேன் பவானி காட்டினாரு கெத்த ட்விஸ்டா ஜேடி காப்பேற்று குத்த சோழி முடிஞ்சு. ஃபினிஷிங்கில் ஒரு ஸ்டோரியை போடணும்னு ஜேடி டைட்டானிக் கதையை தேட அர்ஜுன்தாஸ் அப்படியே எந்திரிச்சு ஓட இதோட எண்டு கார்டு போடுற நேரம் வந்துருச்சு.